தொடர்வது விரைவு செய்திகள். சிபிஎஸ்இ 12 வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் வெளியானதையடுத்து பொறியியல் மற்றும் கலை அறிவியல் படிப்புகளில் சேர விண்ணப்பிக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது. பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வு விண்ணப்ப பதிவு கடந்த ஜூன் 20 தொடங்கிய நிலையில் நேற்றைய நிலவரப்படி 1,99,213 பேர் விண்ணப்பித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் 1,50,858 பேர் கட்டணம் செலுத்தி இருக்கக்கூடிய நிலையில் 1,35,281 பேர் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்துள்ளனர். இதேபோல் 163 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர்வதற்கு இதுவரை 3,97,463 பேர் விண்ணப்பம் செய்துள்ளனர். பொறியியல் மற்றும் கலை அறிவியல் கல்லூரிகளில் சேர விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் வரக்கூடிய 27 ஆகும். எல்லாரும் சொல்லுவாங்க, டிவி சீரியல் தயாரிக்கிறதே பெண்களுக்காகத்தான். அந்த வார்த்தைய பொய்யாக்குங்க. சாதிச்ச பெண்கள் கிட்ட இருந்து சாதிக்கிறது எப்படின்னு கத்துக்கங்க. ஃப்ரீடம் ஆப்ப இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. தமிழகம் முழுவதும் 100,000 இடங்களில் பூஸ்டர் கொரோனா தடுப்பூசி போடும் முகாம் நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் பூஸ்டர் டோஸ் செலுத்த வேண்டியவர்கள் 3.5 கோடி பேர் உள்ளனர். 18 முதல் 59 வயதுக்குட்பட்ட பிரிவினருக்கு அரசு மருத்துவமனைகளில் இலவசமாக பூஸ்டர் தடுப்பூசி செலுத்தலாம் என மத்திய அரசு அறிவித்ததை அடுத்து மாதம் ஒருமுறை நடைபெற்று வந்த தடுப்பூசி முகாம்கள் தமிழகத்தில் இனி மாதம் இருமுறை நடைபெறும் என சுகாதாரத்துறை அறிவித்தது. அந்த வகையில் கடந்த 10 தேதிக்கு பிறகு மீண்டும் தடுப்பூசி முகாம் நடைபெறுகிறது. சென்னையில் மட்டும் 2,000 இடங்களில் சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இலங்கையிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் கடத்தப்பட்ட 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள ரத்தின கற்களை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கொழும்பு நகரிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் வந்த பயணிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். நைமுதீன் என்பவர் முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் அவர் மீது அதிகாரிகளுக்கு சந்தேகம் வலுத்தது. அவரை எக்ஸ்ரே செய்து பார்த்தபோது வயிற்றுக்குள் 1,746 ரத்தின கற்களை விழுங்கி கடத்தி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அவரை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று இனிமா கொடுத்து அவரது வயிற்றுக்குள் விழுங்கியிருந்த ரத்தின கற்களை எடுத்தனர். இதையடுத்து அவர் கைது செய்யப்பட்டார். ரத்தின கற்களை சென்னையில் யாரிடம் கொடுக்க கடத்தி வந்தார் என்று தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. சென்னை வெசநகரில் ஹெக்ஸாவேட் ட்ரீம் ரன்னர் என்னும் தனியார் தொண்டு அமைப்பு நடத்திய மாரத்தான் போட்டியை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் துவக்கி வைத்தார். இந்த மாரத்தான் போட்டியில் 5,000 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், இந்த போட்டியில் கலந்து கொள்ளக்கூடிய போட்டியாளர்களின் பதிவு கட்டணம் மூலமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு செயற்கை உடல் உபகரணங்கள் வாங்க பயன்படும் என்றும் கூறியுள்ளார். ஒரு கால் இல்லாத மாற்றுத்திறனாளிக்கு காலாக அமைந்திருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளாக உங்களுடைய ஒவ்வொரு பதிவு கட்டணமும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு மாற்றுத்திறனாளிக்கு அவருடைய கனவை நனவாக்கி இருக்கிறது. நடப்பதற்கான கனவை, அவர்கள் நகர்வதற்கான கனவை உங்களுடைய ஒவ்வொரு ரூபாயும் தந்திருக்கிறது. இந்த வாய்ப்பை தீர்மானம் ஏற்படுத்தி தந்திருப்பதற்கு மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. கரூரில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தில் சாரைப்பாம்பு புகுந்தது. அருமைக்காரன் புதூர் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் பணி நிமித்தமாக கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட பெரியார் நகர் வடக்கு பகுதியில் தனக்கு சொந்தமான இருசக்கர வாகனத்தை சாலை ஓரத்தில் நிறுத்திவிட்டு சென்றிருந்தார். அப்போது புதர்மண்டிய பகுதியிலிருந்து வெளியே வந்த சாரைப்பாம்பு ஒன்று அவரது இருசக்கர வாகனத்தின் உள்ளே புகுந்துள்ளது. அதைத் தொடர்ந்து ரமேஷ் மற்றும் பொதுமக்கள் கைகளில் கிடைத்த குச்சி உள்ளிட்ட பொருட்களைக் கொண்டு சுமார் 1 மணி நேரமாக பாம்பை வெளியே எடுக்க போராடினர். ஆனால் இருசக்கர வாகனத்தில் மாட்டிக்கொண்ட பாம்பு வெளியே வர மறுத்துள்ளது. தகவலறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் 1.5 மணி நேரம் போராடி இருசக்கர வாகனத்தில் புகுந்து கொண்ட சாரைப்பாம்பை லாவகமாக உயிருடன் மீட்டனர். ஆடி மாதத்தில் அம்மனுக்கு படைக்க மீன் வாங்குவதற்காக சென்னை காசிமேடு சந்தையில் வாடிக்கையாளர்கள் கூட்டம் அலைமோதியது. காசிமேடு மீன் விற்பனை கூடத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஏராளமானோர் மீன் வாங்க கூடுவது வழக்கம். அந்த வகையில் இந்த வாரமும் நள்ளிரவு முதலே கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. வஞ்சிரம், வவ்வா, கொடுவா போன்ற மீன்களின் வரத்து அதிகமாக இருந்த போதிலும் விலையும் சற்று உயர்வுடன் காணப்பட்டது. வஞ்சிரம் கிலோ 1,200 ரூபாய் முதல் 1,500 ரூபாய்க்கும் கொடுவா 800 முதல் 1,000 ரூபாய் வரையிலும் விற்பனையானது. நாயாரல் கிலோ 900 ரூபாய்க்கும், பெர்லா 350 ரூபாய்க்கும், பாறை 250 ரூபாய்க்கும், சங்கரா 400 ரூபாய்க்கும், கடம்பா 400 ரூபாய் என்ற நிலையில் இருந்தது. நெத்திலி 400, இறால், நண்டு போன்றவை 450 முதல் 650 ரூபாய் வரையிலும் விற்பனையானது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் ஏராளமானோர் பங்கேற்று போட்டி போட்டு மீன்பிடித்தனர். கடந்த டிசம்பர் மாதம் பெய்த மழையின் காரணமாக வேங்கை குறிச்சியில் உள்ள பொங்கம்குளம் நிரம்பியது. தற்போது நீரிருப்பு குறைந்துவிட்டதால் இங்கு கிராம மக்கள் சார்பில் சுமார் 17 ஆண்டுகளுக்கு பிறகு மீன்பிடி திருவிழா நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று கொசுவலை, மூங்கில் கூடை, சேலை, நைலான் பைகளை கொண்டு மீன்பிடித்தனர். கெண்டை, கிழுத்தி, கட்லா, ஜிலேபி என நாட்டு வகை மீன்களை பிடித்தனர். Hello
இந்திய தேசிய கொடியை இனி இரவிலும் பறக்கவிடலாம் என மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. சூரிய உதயத்திலிருந்து பறக்கவிடப்படும் தேசிய கொடியை சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக இறக்கிவிட வேண்டும் என்பதே இதுவரையிலான சட்ட நடைமுறையாகும். இந்நிலையில் வீடுகளில் தேசிய கொடியை பகலில் மட்டுமல்லாமல் இரவிலும் பறக்கவிட ஏதுவாக தேசிய கொடி சட்டம் 2002 திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. பருத்தி, பாலிஸ்டர், கம்பளி, பட்டு, காதி ஆகியவற்றை கொண்டு இயந்திரத்தில் செய்யப்பட்ட தேசிய கொடிக்கும் மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. 75வது சுதந்திர தினத்தையொட்டி ஆகஸ்ட் 13 முதல் 15 வரை வீடுகளில் தேசிய கொடி ஏற்றுமாறு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. புலி சாலையை கடந்து செல்வதற்காக போக்குவரத்து நிறுத்தப்பட்ட வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரலாகியுள்ளது. இது தொடர்பாக IFS அதிகாரி பிரவீன் கஸ்வான் என்பவர் பகிர்ந்திருக்கக்கூடிய வீடியோவில் வனப்பகுதியை ஒட்டிய சாலையோரத்தில் புலி நிற்பதைக் கண்ட போக்குவரத்து காவலர் உடனடியாக சாலையின் இரண்டு புறங்களிலிருந்து வந்த வாகனங்களை சைகை மூலமாக நிறுத்தியுள்ளார். பிறகு சாலை காலியாக இருப்பதைக் கண்ட புலி மெதுவாக இரு புறங்களையும் நோட்டமிட்டவாறே சாலையை கடந்து மறுபுறம் இருந்த வனப்பகுதிக்குள் சென்றது. இந்த சம்பவம் மகாராஷ்டிராவில் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. கேரளாவில் இருசக்கர வாகனத்தை முந்திச் செல்ல முயன்ற அரசு பேருந்தின் அடியில் சிக்கிய ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ஆலப்புழா பொது மருத்துவமனை அருகே சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து முன்னே சென்ற இருசக்கர வாகனத்தை முந்திச் செல்ல முயன்றது. அப்போது பேருந்தின் பக்கவாட்டு பகுதி உரசியதில் இரண்டு பேருடன் சென்று கொண்டிருந்த இரண்டு சக்கர வாகனம் நிலை தடுமாறி கீழே விழுந்து பேருந்தின் அடியில் சிக்கிக் கொண்டது. தொடர்ந்து பேருந்தின் பின்சக்கரம் ஏறி இறங்கியதில் மாதவன் என்பவர் உடல் நசுங்கி உயிரிழந்தார். அவருடைய மகன் படுகாயமடைந்தார்.